5 reasons to watch the film நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. மதுரை பேஸ்ல ஒரு படம் ஆரம்பிக்கிறதுனாலே இந்த ஒரு சில சினிமாட்டிக் விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சண்டை சச்சரவு, ஊர் பிரச்சனைகள், இதெல்லாம் இல்லாம மதுரையில படிச்சுட்டு சும்மா தெரியற ஒரு பையன், அவன் லைஃப்ல என்ன நடக்குது, ஒரு பொண்ணுக்காக ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போறான், அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அந்த பொண்ணு கூட டிராவல் பண்றான், இந்த டிராவல் என்ன மேட்டர் காண்டி, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது அவங்க அந்த டிராவல்ல, அவங்க லைஃப்ல அந்த பொண்ணுக்கு பையனுக்கு என்ன விஷயங்கள் ஏற்படுதுன்றத ஒரு சூப்பர் நேச்சுரலான யதார்த்தமான ஸ்கிரீன் பிளேல வெளிப்படுத்திருக்கிறாரு டைரக்டர் பிரசாத் ராமராவ் அவர்கள். ரவின்ற கதாபாத்திரத்துல கதையின் நாயகனாக நடிச்சிருந்த செந்தூர் அவர்கள் டெஃபினட்டா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்க கேங்ல இப்படி ஒரு பையன் இருந்திருப்பான், ஏன் நீங்களா கூட அந்த பையனா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அரசின்ற கேரக்டர்ல கதையின் நாயகியாக நடிச்சிருந்த பிரீத்திகரன் அவர்கள் இவங்களுக்கு கொடுத்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா தியேட்டர்ல நிறைய கிளாப் மட்டும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த டயலாக்ஸ் அந்த சீன்ஸ் எல்லாம் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்த விதம் ரொம்ப நேச்சுரலா யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். படத்தை ப்ரொடியூசும் பண்ணி மியூசிக்கும் போட்டு கொடுத்துருக்காரு பிரதீப் குமார் அவர்கள். ஸோ இந்த படத்தோட மூட் வந்து மேக்ஸிமம் மியூசிக்கால கன்வே பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபைடு ஃபிலிம், நம்ம 18+ மேல லைஃப்ல பண்ற சில பல யதார்த்தமான விஷயங்கள்லாம் இந்த படத்துல அடல்ட் ரேட்டட் கண்டென்டா வந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியா ரிலேட்டபிளா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் பிடிச்சிருந்தா படம் பார்த்துட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன், பாய்.